குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் மகாவிஷ்ணு, மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு அப்படின்ற சேனல் மூலமா உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற, நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டாபிக் தான் இது. ஏன்னா பேசி ஆக வேண்டிய டாபிக் தான். உடனே இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை கிளப்பக்கூடிய ஒரு டாபிக். என்ன டாபிக்? டக்குன்னு மறந்துட்டேன்றதுனால தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், நேராக டாபிக்குள்ளே வந்துடுறேன். காதல் தோல்வியா? சந்தோஷப்படுங்கள், கவலையே வேண்டாம். இன்றைக்கி டாப்பிக்கே அதுதான். ஏன்னா இன்றைக்கி மனிதர்களோட வாழ்க்கையில் காதல் என்பது பெண்கள் மேலே தான் வரணுன்றதெல்லாம் கிடையாது. காதல் என்பது மிக மிக புனிதமான ஒரு சொல், மிக மிக புனிதமான ஒரு செயல். அந்த காதல் அப்படின்றது நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய நாய் மேலே வரலாம், நம்ம அம்மா மேலே வரலாம், நம்ம அப்பா மேலே வரலாம், நம்ம டீச்சர்ஸ் மேலே வரலாம், இல்லை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் யார் மேலே வேணாலும் காதல் என்பது வரலாம், தவறே கிடையாது. ஏன்னா காதல் என்பது தவறான வார்த்தை கிடையாது. காதல் எப்போ காமமாக மாறுதோ அப்போ தான் அது தவறாக முடியுமே தவிர, காதல் என்பது மிக சிறந்த ஒரு வார்த்தை. யார் மேலே வேணாலும் நம்ம லவ் பண்ணலாம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், தவறே கிடையாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் இயங்குறதே அப்படி தான் இயங்கிகிட்ருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது. ஏதாவது ஒரு மரம், என்னடா என்னையை கண்டுக்கவே மாட்டீங்க நீங்கள், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து பழத்தை பிடுங்கிட்டு போகிற மாங்காய் மரத்துலேருந்து, அப்பப்போ மாவேலை வேறு பிடுங்கிட்டு போகிறீங்க, அப்பப்போ பட்டைகளை வேறு வந்து செதுக்கிட்டு போகிறீங்க, என்கிட்டேருந்து எடுத்த கொட்டையை வச்சு வேற ஒரு மரத்தை வளர வைக்கிறீங்க, என்னையை மட்டும் கண்டுக்கவே மாட்டீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாமரத்தையும் வெட்டிட்டு தெரியுறீங்க நீங்கள். இப்போ இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, பூரா மாமரமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாமரமும் சேர்ந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக், நோ ஆக்சிஜன் ஃபார் யூ, எவனுக்கு ஆக்சிஜன் கிடையாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ண நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள் என்ன ஆகும். மூச்சு இல்லாமல் செத்து போயிடும் நம்மளாம், ஆக்சிஜன் இல்லாமல். இதே மாதிரி ஒவ்வொரு மரமும் பண்ணால் என்ன ஆகும், நம்ம அவ்வளோ கெடுதல்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இயற்கைக்கு. அப்போது ஒரு ஒரு இயற்கையாக இருக்கட்டும், இயற்கையை சார்ந்த மரமாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கும் தன்மையில் தான் இருக்குது. எப்படி கொடுக்கும் தன்மையில் இருக்குன்னா, நம்ம தண்ணி ஊத்துறமோ இல்லையோ அது பாட்டுக்கு வளர்ந்து காய் கனிகள் பழம் பூ நார் மட்டை விறகு குச்சின் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது இந்த ஒரு இயற்கைன்றது. இயற்கைன்றது நம்மளும் சேர்ந்து தான் இங்கே இயற்கை, நம்ம இயற்கையில் ஒரு பாகம் தான் நம்ம ஆக்சுவலாக இங்கே. இது வந்து உண்மையான ஒரு வார்த்தை, சத்தியமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட இக்னோரன்ஸ் இருக்கு இல்லையா, அறியாமை, இதனால் நம்மளையும் இயற்கையும் பிரித்து வச்சு பார்த்துக்குறோம். ஆனால் அது கிடையாது கான்செப்ட். நம்ம இயற்கையோட ஒன்றி தான் இருக்கோம். இயற்கை தான் நாம், நம்ம தான் இயற்கை. இயற்கையோட சேர்ந்து தான் வாழ்கிறோம். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது, அதை நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். மனிதர்களும் ஒரு உயிரினம், அவ்வளோதான். மனிதர்கள் போக பாம்பு பல்லி தேளு பூரா காக்கா குருவி காடை கௌதாரி மாடு ஆடு பசு ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழும். எல்லாத்துக்கும் தான் இந்த இந்த உலகம் என்பது சொந்தம். இன்றைக்கி தேனின்ற ஒரு கூட்டம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி மனிதனமே அழிஞ்சிருன்றான். ஏன் மகரந்த சேர்க்கை நடைபெறாது? மகரந்த சேர்க்கை நடைபெறலன்னா பூ பூக்காது, காய் காய்க்காது, கனி வராது, நம்ம எல்லாத்துக்கும் உயிர் போயிடும். அப்போ என்னென்னா, இந்த உணவு சுழற்சி, இந்த உயிர் சுழற்சின்றதுல மனிதன் எல்லாமே இயற்கையின் அங்கமாக இருக்கான். அப்போ எதுக்கு இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன்னா, அன்பு என்பதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்பு என்பது இன்றைக்கி மிகவும் தேவையான ஒன்று. இதை லவ்னு நம்ம போகும்போது எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன் உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது? நீங்கள் ஒரு ஆண் மகனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏன் ஒரு பொண்ணை பிடிக்குது? ஏன்னா அவங்களோட பேசுகிற பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்களோட ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கலாம், இல்லை உங்களோட தாட்ஸும் அவங்களோட தாட்ஸும் ஒரே வேவலத்தில் இருக்கலாம், அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலாம், இல்லை உங்களோட அறிவாளியாக இருக்கலாம், இல்லை நல்ல வசதி படைச்சவங்களாக இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. இப்போ ஒரு ஆணும் ஆணும் ஒன்றா பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, என்னதான் லவ்வாக இருந்தாலும் கூட அடுத்த கட்டம் அது போகாது. மிஞ்சி மிஞ்சி போனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனால் ஒரு பொண்ணும் பையனும் ரொம்ப நாள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக காதலாக மாறிடும். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லா நிறையா இருக்குது. ப்ரைவேட்டான விஷயங்கள், அந்தரங்கமான விஷயங்கள்ன்றது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய பாடி ஸ்ட்ரக்சர், அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர், அவங்களோட தாட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒரு பொண்ணும் பையனும் பஞ்சும் நெருப்புன்னு சொல்கிறது காரணம் அதுதான். படார்னு உடனே பார்த்திங்க. அப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, லவ் பண்ணுறீங்க, ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பழகிறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடுது, இல்லை உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடுது அப்படின்னா, நான் ரொம்ப டீட்டெயில்டான காரணிகளுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. இட் வில் டேக் மோர் டைம். ஒரு 100 வீடியோ போட்டாலும் பத்தாது. அதனால் சிம்பிளாக நான் உங்களுக்கு அந்த டெக்னிக் மட்டும் நான் சொல்கிறேன்.
ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஒரு பையனுக்கோ உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் மெச்சூராக திங்க் பண்ணணும். அவங்களுடைய தாட் ப்ராசஸில் வேறு ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். உங்களோட பெட்டராக ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கலாம், இல்லை இவ்வளோ நாள் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்த்த விஷயத்தை விட ஒரு மேலான விஷயம் வெளியில் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், இல்லை இவ்வளோ நாள் உங்ககிட்ட பார்த்த விஷயம் ஏதாவது கம்மியாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு விடுதலை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கலாம். அப்போ நீங்கள் இது இனிமேல் காதல் தோல்வின்னு உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணுன்னா, யூ ஆர் நாட் ஒரு தகுதியற்ற ஒரு மனிதன் கிடையாது. நீங்கள் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், உங்களுடைய காதலை பெறுவதற்கு உங்களுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ அவங்களுக்கு கொடுத்து வைக்கல நீங்கள் எடுத்துக்கணும். இதை நான் உங்கள் மனசை வந்து கூல்படுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இந்த பொண்டாட்டியும் செல்ஃபோனும் ஒன்றுங்க அப்படிமா. ஏங்க அப்படின்னு கேட்டால், பின்னென்னங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல மாடலாக கிடச்சிருக்கும்ல அப்படிம்பானுங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கை எவ்ரி திங் வில் கோ அவே, எல்லாமே பாஸ் அவுட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ரொம்ப ஆசையாக ஏக்கமாக உயிருக்குயிராக லவ் பண்ண உங்களுடைய காதலியோ காதலனோ உங்களை விட்டு கண்டிப்பாக விலகும் போது அது உங்களுக்கு பெயின் கொடுக்கத்தான் செய்யும், அது உங்களுக்கு வலிக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, அதெல்லாம் உங்களோட எண்ணங்களில் ஸ்டோர் ஆகிருக்கும், உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுக்கு அந்த பெயினை கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பெயின் அழிக்கணும்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். You are still eligible to get more proposals and you are still eligible to go more heights. இன்னும் மிகப்பெரிய உயரங்களுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. அப்போ என்னென்னா, இங்கே பாருங்கள், உங்களுடைய ரொம்ப ரொம்ப உலகளவே உங்களை லவ் பண்ணி உங்களை விட்டு போயிருந்தாலும் கூட, உலகளவுனே உங்களை விட்டு லவ் பண்ணியிருந்தாலும் போயிருந்தாலும் கூட, இறைவன் எப்பயுமே இறைவனோட படைப்பில் எல்லா சூப்பர் மெட்டீரியலும் அவைலபிள் இருக்குது, லைனில் க்யூவில் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நீங்கள் பத்து கல்யாணம் பண்ணணுன்றது கிடையாது, பத்து விதமான புது நபர்களை மீட் பண்ணலாம், அவங்ககிட்ட இன்னும் ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ ஒரு ரொம்ப ரொம்ப நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு காதலியோ காதலனோ உங்களை விட்டு போயிட்டா கவலையே படாதீங்க, அதோட சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே மிக அற்புதமாக அருமையான வாழ்க்கையாக இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, கவலைகள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் டென்ஷன் பெயின் இருக்க தான் செய்யும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை விட்டு போயிட்டா அவங்க மறக்கிறது கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் இதை பழகி கொள்ள வேண்டும். அந்த எப்பயுமே வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களோட பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தீர்வு கொடுத்துருவாங்க, ஆனால் அவங்க பிரச்சனைக்கு அவங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா, ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையோடு ஊடுருவி இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப இறங்கி இருப்பாங்க, அப்போ அவங்களால அந்த பிரச்சனையை பிரித்து பார்க்க முடியாது. அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் காதலி காதலன் லவ் பண்ணோம் நடந்தது ஒரு சில விஷயங்கள் ப்ராப்பராக அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை காரணமே எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்கனாலும் டேக் இட் ஈஸி பாலிசி, ரொம்ப ஈஸியாக இருங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருங்க, அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தானாக தேடி வரும், உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறும். ஆக மொத்தம் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் காதலித்தவர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்களா, லவ் ஃபெயிலியராக உங்களுக்கு கவலையே படாதீங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு இன்னும் நிறையா சர்ப்ரைஸை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் லைஃப் ஃபுல்லாக இதே நினச்சி நினச்சி உங்கள் காலத்தை பாழாக்கிடாதீங்க, வீண் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு டாபிக் பார்த்தோம் நான் காதலை பற்றி, மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு அழகான டாப்பிக்கோடு உங்களையெல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன். ஃபைனலாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடலான்ட்டுருக்கேன், லவ்வுக்கும் லைக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு பூ உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பூவை லைக் பண்ணுறீங்கன்னா அந்த பூவை பிடிச்சி தலையில் வச்சுக்கலான்னு நினைப்பீங்க, ஆனால் அதே பூவை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த பூவுக்கு தண்ணி ஊற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஏன்னா அது உயிர் விட்டு வளரணும், அந்த வளர்கிறது மேலே உங்களுக்கு அன்பு இருக்கும். உங்கள் லவ் எப்பயுமே லவ்வாக தான் இருக்கணும், லைக்காக மாறாமல் பார்த்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே இந்த உலகத்து மேலே ஒரு பற்று இருக்கும், இந்த உலகத்துக்கு உங்கள் மேலே ஒரு பற்று இருக்கும். ஸோ தொடர்ந்து லவ் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இன்னும் மிக சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது, தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.